சார் வந்தாச்சா? ரொம்ப நேரம் ஆச்சு சார். கோமா இருக்காரோ? நல்லா தூங்குறாரு. இறந்து போனவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அசால்ட்டா துபாய்க்கு போயிட்டு வர ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் வர்றது தெரிஞ்சுதான் இதை செஞ்சிருக்கணும். ப்ரீ பிளான் மர்டர். எனக்கும் அதுதான் தோணுது சார். சம்பவம் நடக்கும்போது சந்தேகப்படும்படியா இருந்த காரு இந்த டிராவல்ஸோடது தான் சார். எனக்கு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசினா என்ன அர்த்தம்? எங்களால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது சார். டெஸ்ட் டிரைவ்னு வந்து கேட்டாங்க, அதனாலதான் உங்களுக்கு கொடுத்தேன். வண்டி காணோம்னு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். அப்புறம் உங்களோட மெரட்ல எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் இந்த தொழில் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் நான் தொழிலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இவனை வண்டியில ஏத்தியா சார்? அதெல்லாம் வேண்டாம் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன். இங்க வந்து வண்டி கேட்டது ஜார்ஜ் சார் கூட இருக்காரு இல்ல, உங்களுக்கு கூட தெரியுமே பேட்ரிக். ஐயோ சாரியா. இங்க போன மாசம் மட்டும் குறைஞ்சபட்சம் 30 கேஸ் குடிபட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 100 கிலோ கோல்டு இங்க இருந்து சட்டத்துக்கு புறம்பா வெளியே போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோல்டு பிசினஸ்ல லாபம் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. லாபம் கம்மியா இருக்கிற பிசினஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? லாபத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. எஸ், அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக நகை வியாபாரம் நடக்கிறது இங்கதான். இந்த ஊரு இதுக்கு பக்கத்துல சுத்தி இருக்கிற ஊரு. இங்க இருக்கிற எல்லா ஜுவல்லரி ஷாப்லயும் ஒரு நாளைக்கு 200 கிலோ வரைக்கும் பிசினஸ் ஆகுது. இவ்வளவு கோல்டு எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சா, அதை கொண்டு வர்றதுதான் ஜானி மாதிரி ஆளுங்களுடைய வேலையே. இது வந்து ஜானி அவனுக்காக செஞ்சுக்கிட்ட வேலையே கிடையாது. அவன் வேற யாருக்கோ வேலை செய்யறான். அந்த ஆட்கள் தான் அவன் கதையை முடிச்சு கோல்டு எடுத்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க சொல்றதுலாம் ஓகே சார், ஆனா ஜார்ஜ் சார் கிட்ட போகவே முடியாது. முடியுமா முடியாதான் போனா தானே தெரியும். ஜார்ஜா, வண்டியை கொஞ்சம் ஓரமா வைங்கடா. பசங்களுக்கு அந்த வண்டியோட அருமை தெரியாதா? உடைச்சிட போறாங்க. உடைச்சிடுவானுங்களா? உடைக்க சொல்லு, அப்பதான் என்ன பத்தி தெரியும். தைரியமா என் வண்டியை உடைக்கிறவன் யாருன்னு நானும் பாக்கணும்ல. சரி, உங்க இஷ்டம். டேய், வண்டியை கொஞ்சம் ஓரமா பார்க் பண்ணு. மோசமான பசங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவானுங்க. அடிக்கிறேன்டா.